Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ரொம்பவே ஸ்பெஷலான புள்ளையருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோதகம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய டைப்ல வந்து பண்ணுவாங்க. இது வந்து என்னோட ஸ்டைல். ரொம்பவே சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. விநாயகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து ரெசிபியில இது ஒண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தி வந்து நமக்கு அடுத்து வரப்போகுது, 10ஆம் தேதி வருது. ஸோ அன்னைக்கு நீங்க இதை வந்து கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாய் வச்சிருக்கீங்க. இப்போ இதுல ஒரு கால் கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்தெடுத்த பின்னாடி இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரவை பதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குருணை குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து ரேஷன் பச்சரிசி தான். கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிக்கங்க. கழுவி எடுத்து லைட்டாக காய வச்சு எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வந்து தண்ணி இழுத்துருந்தாலே போதும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, ஏன்னா நம்ம இதை வறுக்க போகிறோம். அதனால் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு கடாயில் மாற்றிக்கலாங்க. கடாயில் மாற்றி இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கணும். நீங்கள் உங்களால் எவ்வளோ வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ வறுத்தெடுத்த பின்னாடி ஒரு குக்கரில் வந்து இந்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்தெடுத்து இந்த அரிசியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக வைப்பாங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். குக்கரில் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி வந்து எடுத்தேன். இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு தான் வரும். ஸோ இந்த அரிசிக்கும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு ரெண்டுக்கும் சேர்த்து 7 கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும் இந்த இதில். இதே நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு 3.5 கப் தண்ணி வைங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவைப்படுற தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அப்படி வந்து பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்த பின்னாடி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு விசில் வச்சுருங்க. ஸோ விசில் வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஸோ அது வேகிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த அந்த கப்லேயே பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன். இதே வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுக்கிறீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது. அடுத்து இதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு சின்ன தாலி பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இதில் முந்திரி பருப்பு மட்டும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி மட்டும் போட்டாலே போதும். ஸோ இது வந்து நல்லா செவக்க வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க. செவக்க வறுத்து இந்த மாதிரி நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காயும் ஆல்ரெடி வந்து துருவி வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி குழைவாக வந்து வெந்து வந்துருச்சு. ஒரு சிலர் வந்து கடாயில் வெள்ளத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் டைரெக்டாக அரைச்சி வச்ச இந்த மிக்ஸை வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்து அப்படியே உருண்டை பிடிப்பாங்க. எப்படி வேணாலும் பண்ணலாங்க. இது வந்து 1 பாட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச இந்த தேங்காயும் முந்திரி பருப்பும் இதில் சேர்த்து ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாங்க. வெள்ளம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு தேங்காய் வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தான் சொன்னேன், வெள்ளம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கணும். நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி அதிகமாக போயிடும், நமக்கு அந்த உருண்டை பிடிக்க வராது. ஸோ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை வந்து சீக்கிரமாக அந்த ரைஸ் எல்லாமே நல்லா அந்த மாதிரி உறிஞ்சு குடிக்கும். இந்த மாதிரி பார்த்து நிதானமாக வந்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த சாதத்து கூட வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அரிசி கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ஸோ ஆற வச்ச பின்னாடி நல்லா ஆறின பின்னாடி கையில் வந்து இந்த மாதிரி நெய் தடவிக்கிட்டு நான் வந்து இது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ நம்ம லட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம இதை உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இவ்வளோ தான் உருண்டை பிடிச்சி நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். ஸோ இதை வேக உண்ணுங்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ உருண்டை பிடிச்சதெல்லாம் இந்த மாதிரி வச்சு
நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழியில் ரெண்டு ரெண்டு வர மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் துணி வச்சு வைக்கிறேன்னா துணி வச்சு கூட வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தேய்ச்சி வந்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் நம்மளோட மோதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, அதுவும் விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச ரெசிபிங்க. ஸோ இந்த ஈஸியான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.